வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இந்த நிகழ்ச்சி பிஸ்னஸ் டைரி அதாவது ஊரடங்கில் நம்ம இருக்கிற இந்த தருணத்துல எல்லாருடைய மனசுலையும் இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்ற அந்த இந்த சூழல்லையும் பல பேர் வந்து இந்த திட்டமிட்டு இருப்பாங்க ஊரடங்குக்கு பிறகு நம்மளுடைய நிலையை நம்ம எப்படி வளர்த்துக்கொள்ளணும் அதற்கு வந்து நம்ம பிசினஸ் செய்கிறோமா அதுக்கு என்ன வளர்ச்சி நமக்கு தேவை ஷேர்ஸ் என்ன மாதிரி ஆகும் பங்கு சந்தையில் இருக்குமே நம்மளுடைய நிலை என்ன இப்படி சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நாளும் இந்த பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நேரலையின் மூலமாக விளக்கங்களும் ஆலோசனை

எட்டு சதவீதம் அவங்களுடைய பங்கு இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு கோடி மக்களுக்கு வேலை வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான பகுதியாக இந்த எம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு இருந்துட்டு இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் தங்களுடைய வளர்ச்சி நிலையை எப்படி இப்பத்திலிருந்து திட்டமிடலாம் அப்படின்றத பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை நிச்சயமா இதற்கான விளக்கங்கள் கொடுப்பதற்கு ஒரு சரியான நபர் இங்கு வந்திருக்காரு இவர் வந்து ஒரு பன்முக திறமையாளர் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காரு தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கு சிறந்த ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு பேச்சாளராகவும் இருக்கிறார் திரு ராம்குமார் சிங்காரம் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு தொழில் சார்ந்த ஆலோசனை வழங்குவதற்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க நிறைய பேர் மனசுலயும் இப்பவே நம்ம திட்டமிட்டுருணும் ஏன்னா இந்த ஊரடங்கு பிறகு நம்ம வந்து ஒரு துளி நேரத்து கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த கொரோனா பாதிப்பு எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு ஒரு சில சமயத்துல ஒரு சில பாதிப்புகள் ஒரு துறையை வந்து பாதிக்கும் இப்ப எல்லா துறையிலுமே பாதிப்பு இருக்கு சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மைதான் பாதிப்பு என்பது உண்மைதான் நீங்க சர்மா மாதிரி இந்த சிறு குறு நடற்ற தொழில்களை மக்கள் பைந்தற போறாங்க அந்த டெக்னாலஜி எல்லாம் மறந்துடுங்க நீங்க வீட்ல இருந்து பண்ணக்கூடிய சின்ன தொழில் சின்ன பிசினஸ் ஸ்மால் பிசினஸ் வச்சுக்கோங்களேன் இன்னோ வரலாம் ரெண்டு பேர் மூணு பேர் ஐந்து பேர் பத்து பேர் பண்ணாட்ட கூட சின்ன சின்ன தொழில்களுக்கான எதிர்காலம் பற்றி குறிப்பா மார்க்கெட்டிங் சந்தேக வாய்ப்புகள் இந்த நீங்க சொன்ன மாதிரி கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி மீண்டு எழுது தங்களோட தொழிலை எப்படி மீட் எடுது அப்படிங்கற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு ஏற்கனவே இவங்க எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இல்லாம தானாவே சுயமா மீண்டு எழுந்தவங்க தான் மீண்டெழுந்து ஒரு சின்ன தொழில் செய்யலாம் ஒரு சின்ன முதலீடு வச்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இப்ப எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை அமைக்கி போட்டு அப்படியே இந்த நீங்க ஒரு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை எழுத்தாளர் பேச்சாளர் அவர் ஒரு விஷயம் அழகாக சொல்றாரு நிகழ்வுகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல அது வந்து உங்க கண்ட்ரோலே கிடையாது நிகழ்வுகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல ஆனால் நிகழ்வை அடிப்படையாக கொண்டு எப்படி செயலாற்றுவது என்பது உங்கள் கையில் இருக்கிறது ஒன்று அழுது புலம்பலாம் ஐயையோ இப்படியாச்சே இப்படியாச்சேன்னு இல்லை உற்சாகமாக இருந்துருச்சு எப்படி ஆனாலும் பரவாயில்ல நான் மீண்டு நிற்பேன் ஏன்னா நிகழ்வுக்கு நான் காரணம் இல்லை நான் பொறுப்பில்லை அது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் அதுக்கு அதுக்கும் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்றப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு நிகழ்வுன்றப்ப நான் அழுது போல மீட்டு வீட்டுக்கு உட்காருறதுலையோ சோகமாக இருக்குது இல்லையோ ஐயோ எனக்கு வழியே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுலையோ எதிர்மறையாக சந்திக்கிறதுலையோ புண்ணியமே இல்லை எப்படி எதிர்கொள்ள போகிறேன் இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது இதில் தான் எப்படி மீண்டு வர போகிறேன் இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி கேள்வியை மாற்றுகிற போதே உங்களுக்கு ஐடியா வந்துடும் நீங்கள் வந்து நொந்து போய் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா எந்த சிந்தனையும் தோணாது ரைட் இது எல்லாருக்கும் பொது எனக்கும் பொது இதை மீறி நான் எப்படி கை கொண்டு வெளியே வரப்போகிறேன் இதுதான் கேள்வி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே சவால்கள் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்குள்ள சவால்கள் என்னென்னா அரசு உதவும் அரசு அப்படிலாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அரசு வந்து ஆரம்ப பிரச்சனைகளை தாண்டி அதாவது வந்து மக்கள் மனிதர்களை பாதுகாக்கணும் மனிதர்களை உயிர் முக்கியம் அவர்களுக்கான ஹெல்த் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டதால் அதில் ரொம்ப கவனம் செலுத்தி அதெல்லாம் மீறி இப்போ தான் அரசு வந்துட்டு இருக்கு எக்கானமியை பற்றி பொருளாதாரத்தை பற்றி இப்போ அரசு சந்திச்சுட்டு இருக்குது செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போவேணாம் நிறைய செய்திகளில் பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நம்ம நான் என்ன பண்ணணும் எது எப்படினாலும் சரி வாட் இஸ் தேர் ஃபார் மீ வாட் ஷுட் ஐ டூ நான் என்ன பண்ணணும் என்னை நான் மீட்டெடுக்க நான் தான் பணியானதாவது அப்போ பண்ணியானேன்னா இந்த சிறு குறு தொழில்களில் ஸ்மால் பிஸ்னஸ்க்குள்ள பிரச்சனையே என்ன அப்படின்னா ஒன்று ஃபண்டு பணம் பணப்பற்றாக்குறை எப்போதுமே இருக்கும் இந்த பணப்பற்றாக்குறையை சரி பணியாகணும் ஒன்று ரெண்டாவது சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் இது ரெண்டு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் இப்போ பணப்பற்றாக்குறையை பொறுத்தவரை கேஷ் இஸ் கிங் அப்படின்றாங்க இன்றைக்குள்ளே மார்க்கெட்டில் கையில் பணம் இருந்தே ஆகணும் இல்லாட்டி தொழில் அடுத்த நீங்கள் மூணு மாதம் ஆறு மாதம் ரன் பண்ண முடியாது மூணு மாதத்துக்கு வந்து பணம் ரொம்ப 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 எஃபிஷியன்ட் அப்போ பணம் வேணும்னா பழைய பாக்கிய வசூலிக்கிறதுன்ற ஒரு பெரிய சவாலான விஷயம் ஏன்னா பழைய பாக்கி வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை தான் அப்போ பழைய பாக்கி வச்சிருக்கவங்க கிட்ட நம்ம எப்படியா டிஸ்கவுண்ட் கொடுத்தா பணத்தை வாங்கிட முடியுமா இன்றைக்கு வந்து அரசு வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் சந்தைக்குள்ளே ஓடுறதாக சொல்லியிருக்கு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு அந்த பணத்தை நம்ம அப்ளை பண்ணி வாங்கணுன்னா கூட அதுக்குன்னு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது பேங்க் லோன் மூலமாக வாங்கிறதுக்கான சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சட்டத்திட்டங்கள் இருக்குது சில தேவைகள் இருக்குது அந்த அதெல்லாம் மீறி வர கூட ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகணும் அடுத்த நாள் காலில் பணம் ஆகிற கஷ்டம் இந்த காலகட்டத்தை கிடக்கணும் இந்த அடுத்த ஒரு மூன்று மாதத்தை கிடப்பது என்பது மிக மிக சவாலான விஷயம் தான் இப்போ ஒன்று வருமானத்தை பெருக்கணும் இல்லை செலவை குறைக்கணும் ரெண்டு தான் வழி இது ரெண்டுக்கும் அடிப்படை பணம் இருக்கணும் இந்த பணத்தை வந்து ஒன்னும் எக்சிஸ்டிங் கஸ்டமர்ஸ்ட்டை வாங்கணும் இல்லாட்டி மினிமமா நீங்க சேவிங்ஸ் வச்சிருக்கீங்களோ வாங்கலாம் இல்லாட்டி மினிமம் இன்ட்ரெஸ்ட்டில் யார் யார்ட்ட வாங்க முடியுமா உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் குறைச்சிருக்காங்க ஏழு பர்சன்ட் கொடுத்த இடத்துல அஞ்சரை பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க அதனால மக்கள் வந்து பணத்தை கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட விரும்ப மாட்டாங்க ஏன்னா அஞ்சரை பர்சன்ட் தான் வட்டி வரும் அப்படி நம்ப தகுந்த ஆட்கள்கிட்ட ஒரு ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் இன்ட்ரஸ்ட்கோ பிப்டின் உங்களால் வாங்க முடியுமானால் தொழிலை ரன் பண்ண முடியும் அதிக வட்டிக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் முப்பத்தாறு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டுக்குலாம் வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்து கட்டுறது ரொம்ப கஷ்டம் அதனால் கடன் வாங்கி தான் தீரணும் சில தொழில்களை தவிர்க்கவே முடியாது கடனை குறைந்த வட்டிக்கு வாங்க முடியுமான்னு பாருங்கள் குறைந்த வட்டிக்குன்னா யார் யாரெல்லாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அப்படி புது புது பாரத உருவாக்க முடியுமா அவங்களுக்கு பன்னெண்டு பெர்சன் பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வர கொடுக்கலாம் உங்கள் தொழிலில் லாப நோக்கம் எவ்வளோ வரும்னு பாருங்கள் எத்தனை ரொட்டேட் பண்ண முடியும்னு பாருங்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினா தாங்குமா பதினெட்டு பர்சன்ட் வாங்கினா தாங்கமானான்னு பதினெட்டு பெர்சன் மேல ஒன்ற வட்டி சொல்றோம் அதுக்கு மேல கடன் வாங்கவே வாங்காதீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் இன்றைக்கு சொல்ல அவ்வளவு லாபம் கிடையாது ஆரம்பமே ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய காலர்ஸ் உங்ககிட்ட விளக்கங்கள் கேக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி உங்க பெயர் சொல்லுங்க தான் இருக்கீங்க உங்க பெயர் சொல்லலாம் கௌரி மேடம் நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்கல கொஞ்சம் சத்தமா பேசலாமா

அதனால் அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது அது எப்படி நீங்கள் ஃபார்முலைஸ் பண்ணணும் எப்படி நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும்னா சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது ஆயுஷ்னு ஒரு அமைச்சகம் இருக்குது இப்போ வந்து ஒரு ஆங்கில மருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஆரம்பத்தை கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போகணும் மிருகங்களுக்கு கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் மனிதர்களுக்கு கொடுக்கணும் ஒரு முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் காலங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரூவல் அத்தாரிட்டியிட்ட போய் எல்லா ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணப்புறம் அவங்க அனுமதி கொடுத்தப்பறம் தான் சந்தையில் நம்ம விற்க முடியும் அதே மாதிரி ஆயுஷ் அமைச்சகத்தில் இந்த மாதிரியான பொருட்களுக்கு நீங்கள் சொன்ன மூலிகைகள் ஆயுர்வேதம் சார்ந்த மருந்துகளுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவரை சந்தித்து இதுக்கான சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குது இது அரசினுடைய அனுமதியை பெறுவதற்கான முறைகள் என்னன்னு பாருங்கள் இல்லை ஃபார்மஸ் ஃபார்மசியில் படித்தவங்க இருப்பாங்க எம் ஃபார்ம் பிஃபார்ம் படித்தவங்க இருப்பாங்க அவங்கள்டையும் கேட்கலாம் இந்த ஆயுஷ் அமைச்சகம் என்னென்னலாம் பரிந்துரைக்கிறது ஆயுர்வேதத்தில் ஒரு மருந்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு அரசினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அதை முறைப்படி வாங்கிட்டு தான் நீங்கள் சந்தையில் விற்க முடியும் அப்படி தான் அரசு சொல்லுது ஏன்னா அது வந்து வயிற்றுக்குள்ளே போகிற விஷயம் நீங்கள் வேலை செய்யுன்றீங்க ஆனால் ஒவ்வொரு மனிதருடைய தன்மையும் மாறுது நான் வந்து உங்களை வந்து குறைச்ச சொல்லலை ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அற்புதமான விஷயம் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு தேவையான விஷயம் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதை உறுதிப்படுத்தணும் எல்லா மனிதருக்கும் இது குணவாங்க இப்போ கபசுர குடிநீர் அரசு பரிந்துரைத்து கபசர குடிநீர் பரிந்துரைத்திருக்குன்னா அது நிறைய ட்ரையல்ஸ் போய் அது சரியாகுன்ற நிறைய டாக்டர் பரிந்துரைத்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அரசு இந்த தரப்புக்கு எடுத்துகிட்டு போய் அப்படித்தான் கொண்டு அதுதான் முறை ஆக மருத்துவர்களை வைத்து இது எப்படி ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி ஆய்வுக்கான கட்டுரைகளை சமர்ப்பிச்சு அதுக்கான அனுமதிகளை தான் நம்ம சந்திக்க எடுத்துட்டு போக முடியும் அதனால் தான் அதை முறைப்படி பண்ண முடியும் அதனால் இந்த துறை சார்ந்த நிபுணர்களை கேட்டுட்டு குறிப்பாக ஆயுர்வேத டாக்டர் அல்லது துறையில் இந்த நிபுணர்களை கேட்டு அதுக்கான வழிமுறைகள் பண்ணுங்க நல்ல விஷயம் இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்திருக்கீங்க அது முறைப்படி நீங்கள் செஞ்சு வெற்றி பெறணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் அழைத்ததற்கு மிக்க நன்றிமா அடுத்த ஒரு காலேஜ் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் 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 உங்க பெயர் சொல்லுங்க என்னுடைய நேம் சண்முகவள்ளி மேம் சேலத்திலிருந்து பேசுறேன் மேம் சண்முகம் உங்க கேள்விகள் கேட்கலாம் ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் ஹலோ வணக்கம் பிரைவேட் இன்சூரன்ஸ் சார் கேக்குதுங்களா கேக்குது சொல்லுங்க நான் ஒரு ஏஜென்ட் சார் எனக்கு இந்த டயத்துல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கஸ்டமர்ட்ட எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம் எந்த மாதிரி கஸ்டமரை நான் அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கஸ்டமருக்கு இந்த டேர்ம் பிளான் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் என்னோட எக்ஸிகூட்டி எப்படி பண்ணலாம் கேட்டேன் சார் ரொம்ப நல்ல விஷயம் அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு இதுதான் பொண்ணான காலம்ங்க ஏன்னா மக்களுக்கு வந்து திடீர்னு நோய் அவங்களுக்கு எங்க போய் நிற்பாங்க பணமே வெளியே பணப்புழக்கம் குறையுதுன்றோம் இப்போ நோய் வாய்ப்பட்டாங்கன்னா போவாங்க அப்ப இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்றாங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் மாதிரியான இன்சூரன்ஸ் தான் ஸோ எடுத்திருந்தாங்கன்னா நிறைய பயன்படுதாக இருக்கும் அது இது மாதிரி எதிர்பாராத நோய்கள் வருகிற இந்த இன்சூரன்ஸ் தான் கை கொடுக்குது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றப்ப அவங்களுக்கு பொதுவாகவே மார்ச் மாதம் நல்லா இருந்துக்கணும் ஏன்னா எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் வந்து இந்த ஐய்டிசி எயிட்டிஜி கிளைம் பண்ணுறதுக்காகலாம் கட்டிருப்பாங்க மார்ச் மாதம் நல்லா இருந்தோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பின் பின்தங்கி போகிறதுனால அவங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம் மேபி ஆனாலும் கூட மக்களுக்கு வந்து சேவிங்ஸ் அவசியம் அப்படின்றது புரிய வைக்கக்கூடிய காலம் இந்த கொரோனா காலம் நீங்கள் ஒரு மூணு மாசம் சேவிங்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்போ சேவிங்ஸ்ல ஒரு போர்ஷன் ஒன்றும் ரொக்கமாக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் மாதிரி இடங்களில் போட்டு வச்சுக்கலாம் பணத்தை சேவிச்சு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் சிட்டு மற்ற உங்களுக்கு என்னென்னா பாரம்பரியமாக என்னென்ன முறைகள் இருக்கும் சேவிங்ஸ் ஒரு ஏழு எட்டு முறைகள் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சேவிங்ஸ் வச்சுக்கலாம் ஃபிக்ஸ் டெபாசிட்டில் வச்சுக்கலாம் இன்சூரன்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இன்சூரன்ஸ் எட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வருதுன்றாங்க இன்சூரன்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ சேவிங்ஸ் மாதிரி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த சேவிங்ஸ் அவசியம் என்பதை புரிய வைத்த காலம் கொரோனா காலம் இதைத்தான் நம்ம கஸ்டமருக்கு புரிய வைக்கிறோம் அதில் ஒரு பங்கு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடாதீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடாதீங்க ஒவ்வொரு பங்கு பிரிச்சு வைங்க டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் எ பேஸ்கெட்னு ஒரு பழமொழி உண்டு எல்லா முட்டையும் ஒரே இடத்துல போகிறப்ப அழிவு போகிறக்கான இருக்கலாம் மேபி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு சரியா ஒர்க் ஆகாதப்ப எல்லாமே கிட்ட போற வாய்ப்பு இருக்கலாம் அந்த டேர்ம் பாலிசி எப்படி கொண்டு போய் நான் மக்கள் கிட்ட சேர்க்கறது அப்படின்ற ஐடியா உங்ககிட்ட கேக்குறாங்க சேவிங்ஸோட இம்பார்டன்ஸை சொல்லி அதுல இன்சூரன்ஸோட இம்பார்டன்ஸை சொல்லி சொல்றதுக்கான சரியான தருணம் இது மக்கள் உணர்ந்துக்கூடிய தருணம் இது அப்படிதான் நம்ம தொடங்கணும் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் புரிய வச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள்கிட்ட உங்களுடைய நம்பகத்தன்மையை புரிய வச்சு நான் நல்லா சர்வீஸ் பண்ணுன்றது மூணாவதா கொடுக்கலாம் மேபி உடனே போடுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ உடனே பணம் இருக்காது பட் இம்பார்டன்ஸை புரிய வச்சிருப்பாங்க நிறைய மக்கள் உணர்ந்திருப்பாங்க இது நல்ல காலமா இதுல இருந்து நீங்க தொடங்குங்க இன்னைக்கு சேவிங்ஸ் முக்கியம் சேவிங்ஸ் அப்படின்னா

நாற்பத்தி லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு பிசினஸ் இல்ல ரெண்டு மாசமா இல்ல பிசினஸ் இப்போ இனிமேல் வந்து எனக்கு பிசினஸ் ஆகுமா பீரியட் முடிஞ்ச உடனே பிசினஸ் ஆகுமா கேப்போம் சார் என்ன நிச்சயமா ஏன்னா இல்ல இல்ல நிச்சயமா உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா மக்கள் வந்து புதுக்கார் வாங்குற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க புரிஞ்சுங்க மக்கள் வந்து இனிமேல் புதுக்கார் வாங்குறது வந்து லக்ஸரி பிசினஸ் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிறது அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு மட்டும் தற்காலிக வீழ்ச்சியா இருக்கும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு கஷ்டம் ஆனா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க ஒருவேளை கார் கார் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ரிப்பேர் நிறைய இருக்கு நான் வேற கார் வாங்கணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க புது கார் போகாம செகண்ட் ஹாண்ட் கார் தான் தேடுவாங்க ஒன்னு அவங்களால பல்கா பே பண்ண முடியாதப்ப நீங்க இஎம்ஐ டையப் பண்ணி வச்சிருப்பீங்க ஏற்கனவே சில அமைப்புகளோட சில தனியார் வங்கிகளோடையும் சில அரசு வங்கிகளோடய நீங்க இஎம்ஐ டையப் பண்ணி வச்சிருப்பீங்க அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதை நீங்க முன்னிலைப்படுத்தி இதுதான் சரியான நேரம் ஏன்னா நீங்க புதுக்கார் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையா அதுல போய் பணத்தை முடக்க வேண்டிய அவசியம் இல்ல செகண்ட் கார் இதுதான் சரியான நேரம்ன்றதை நீங்க முன்னிலைப்படுத்தலாம் உங்களுக்கான சந்தை இப்ப பெருசா இருக்கு மத்த புதுக்கார் இருக்கிறத விட மக்கள் ப்ரியாரிட்டி வந்து நீங்க கார்ல தான் இருக்கு ஏன்னா அவங்க கையில காசு கம்மியா இருக்கும்ன்றனால உங்களை நாடி ஒரு வாய்ப்பு இருக்கு மனம் தளந்துராதிங்க நீங்க இருக்கீங்கறத திரும்ப திரும்ப வாடிக்கையாளர் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கார் மாத்திரக்கு இதான் சரியாக தரணும் ரிப்பேர் செலவழிக்காதீங்க மெயின்டெனன்ஸ் செலவழிக்காதீங்க இதனால் நீங்க இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் போயிட்டீங்கன்னா இன்னும் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சீப்பு நீங்க புது கார் செலவழிக்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மின்றத மக்களுக்கு புரியவீங்க பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸை புரிய வச்சிங்கன்னா நீங்கள் தான் ராஜா அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் அடுத்து ஒரு கால் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி உங்க பெயர் சொல்லுங்க என் பேர் நான் தாம்பரம் பேசுறேன் சிவகுமார் சார் உங்க கேள்விகள் கேட்கலாம்

நாடா துணி அந்த தையல் மிஷின் இவ்வளவுதான் பெருசா எல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் ஆகுற மாதிரி தெரியல ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் இருக்கணும் ப்ராப்பரா வெளிய வந்து சந்தையில வந்து பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரை விற்கிறாங்க நல்ல குவாலிட்டியா இருக்கணும் நீங்க அதுக்குள்ள வித்து உங்க லாபத்தையும் எடுத்துட முடியுமான்னு பாக்கணும் நீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் இதை பத்தி யோசிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து வேகமாக ஓடக்கூடிய சேல்ஸ் தான் ஸ்டாக்கும் நிறைய மார்க்கெட் வந்துருச்சு இந்த கேள்வியை வந்து நீங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தை பெருசா இருந்திருக்கலாம் நீங்க வந்து போட்டியும் நிறைய வந்துருச்சு அதனால பதினஞ்சு ரூபாய் இப்ப இன்னொரு விலை குறைஞ்சி பன்னெண்டு ரூபாய் நீங்க அடக்க வேலையே பன்னெண்டு ரூபாயில கொடுக்கணும் அப்போ உங்களுக்குன்னா அடக்கவேல பத்து ரூபாயில் பண்ண முடியுமா எட்டு ரூபாயில் பண்ண முடியுமா குவாலிட்டியும் மூ மூக்கில் வாயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்போ ஏற்கனவே மார்ஜின் குறைஞ்சிருச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் கூடியிருச்சு

அப்படி தொடங்குனீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இன்றைக்கு நம்ம வந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவர்களுடைய வளர்ச்சி நிலை இனி எப்படி இருக்கும் அவங்க அந்த வளர்ச்சி நிலைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இப்பவே ஆயத்தப்படுத்திக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ தொழில் முனைவுக்காக அதுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக திரு ராம்குமார் சிங்காரம் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க சார் நம்ம வந்து ஆரம்ப நிலையிலிருந்து இந்த பண தேவை நிச்சயமா இருக்கும் அதுக்கு எப்படி அவங்க வந்து அந்த பணத்தை தயார் பண்ணி தயார் நிலையில வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அடுத்து அவங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ்னா என்னென்ன சார் இந்த பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஒன்னு வந்து ஓன் பண்ணிங்க முடிஞ்ச வர புரட்டிக்கணும் எங்கெல்லாம் பிக்ஸ்ட் டெபாசிட் ஓன் பண்டிங் எடுத்துட்டாங்கன்னா சேஃப் ஏன்னா வட்டி செலவு கொஞ்சம் குறையும் இல்லையா வெளியில தெரிஞ்ச இடங்கள்ல குறைவான வட்டிக்கு கடன் வாங்கிக்கலாம் பன்னிரண்டு வட்டி பதினஞ்சு பெர்சென்ட் வட்டியில கடன் வாங்கிக்கலாம் ரொம்ப எல்லாம் போயிடக்கூடாது மூணாவது அவங்களுடைய லாயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கி பண்ண முடியுமா ஏன்னா அவங்களுக்கு தான் சப்ளை பண்ண போறாங்க அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கட் பண்ணிட்டு அட்வான்ஸ் வாங்கி பண்ண முடியுமா அப்படின்றத பாக்கலாம் நாலாவது ஏற்கனவே இருக்கிற அவுட் ஸ்டாண்டிங் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுத்து இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் பத்து பர்சன்ட் குறைச்சுங்க ஆனா பணத்தை கொடுங்க எனக்கு ஏன்னா நீங்க இல்லாடி வட்டி கட்ட போறீங்க அது போல இவருக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்

நான் நல்ல மனிதராக இருக்கணும் நல்ல நோக்கமாக இருக்கணும் உங்களை முழுக்க நம்பரும் ஆகணும் அதையும் நீங்க பாத்துக்கலாம் ஸோ நிறைய ஃபைனான்ஸ் புரட்டுறதுக்குன்னு சொல்லி மாதிரி நிறைய வழிகள் இருக்கு இல்ல சிட்டுல சேர்ந்துட்டு சிட்டு நல்ல கம்பெனியாக இருந்து நீங்க நல்ல மனிதராக இருந்து திருப்பி தரக்கூடிய தகுதி இருந்தால் சிட்டில எடுத்து ரெண்டு மூணு மாசம் கழிச்சு நம்ம முதவே பணத்தை எடுத்து பின்னாடி கொடுக்க முடியாமல் ஏன்னா அது வட்டி செலவே கிடையாது வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியாகணும் கையில ஒரு மூணு மாசம் ஒர்க்கிங் கேப்ல வச்சாங்க இது ஃபைனான்ஸ் ஒரு பக்கம் ரெண்டாவது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டிங்ல இப்போ நம்ம செலவழிக்கிறதுக்கு நிறைய பணம் கிடையாது மார்க்கெட்டிங்ல நிறைய செலவழிச்ச காலம்லாம் ஒரு காலம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு கூட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கலாம் டிவி விளம்பரம் கொடுத்துருக்கலாம் ரேடியோ விளம்பரம் கொடுத்துருக்கலாம் ஹோர்டிங்ஸ் நிறைய வச்சிருந்திருக்கலாம் செலவுகளுக்கு வழியே செலவுகள் பஞ்சமே இல்லாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து அதற்கு ப்ரொமோஷனுக்கு செலவு கம்மின்றப்போ யோசிக்க வேண்டியிருக்கா லோ காஸ்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி தான் இருக்கா இல்லை ஜீரோ பட்ஜெட் மார்க்கெட்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் எனக்கு வந்து செலவு ரொம்ப குறைவாகணும் ஆனால் என் பொருளை பத்தி மக்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும் தெரிஞ்சு மக்கள் வாங்க வரணும் இதுதான் என் நோக்கம் ஏன்னா அவங்க சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும் இப்ப அந்த மக்களுடைய நிலை இவங்களுக்கு தெரியும் அதை தாண்டிய வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவை இருக்கான்றதை பார்க்கணும் அதுக்கு சாத்தியமாகுமா இப்ப அதுக்கு வந்து என்னென்ன வழிகள் நம்ம யோசிக்கணும் இப்பதான் அதுங்க மார்க்கெட்டிங் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு ஒன்னு கஸ்டமர் உங்களை தேடி வரணும் இல்ல நீங்க கஸ்டமரை தேடி போகணும் இவ்வளவு நாள் நீங்க நல்லா பண்ணிட்டு நீங்கள் கஸ்டமர் தேடி வருவாங்க நல்லா உட்காந்துருந்துருப்பீங்க ஏன்னா ரொட்டீன் ஒரு ஃப்ளோ போட்டிகிட்டே இருந்தது இப்போ அந்த ஃப்ளோ கட் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா அவர் தேடி வருவார் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா எப்போ வருவார் எப்படி வருவார் ஏன்னா அவரே எப்படி இருக்காது தெரியாது சொன்ன மாதிரி அதனால நம்ம தான் தேடி போனோம் ஸோ இன்ஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் த கஸ்டமர் டு கம் யூ ஸ்டார்ட் கோயிங் தர் அதான் விஷயம் நீ உங்கள் தாரக மந்திரமே ஒன்று அவர் வருவார் நினைக்கிறது போல நீங்க நேரம் போயிருக்க நேரம் போய் உட்கார்ந்தா தான் வேலை நடக்கும் அப்போ நீங்க மார்க்கெட்டுக்கு போக தயாராகுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ நடைமுறையில் நடந்த உதாரணம் அதாவது அந்த பேச்சுலர் பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு மெஸ் அடிச்சிட்டு இருந்தார் ஒருத்தர் இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பசங்களுக்கு சாப்பாடு இவர் என்ன பண்ணாரு கஸ்டமர் நம்மளை தேடி வரல நம்மள தேடி போவோம்னு சொல்லி ஒரு பொட்லமா போட்டு ரெண்டு சாப்பாடு அதாவது வந்து இப்போ தக்காளி சாதமும் தயிர் சாதமோ இல்ல புளியோரோ தயிர் சாமோட்டும் ஐம்பது ரூபா பாக்கெட் போட்டு ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு கொடுத்துருவாரு அதாவது கஸ்டமர் தேடி வந்த காலம் போய் இவர் தேடி போறாரு போய் குடுக்குற இவருக்கு என்ன ஆச்சரியம்னா ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிரும் எந்த செலவும் கிடையாது வாடகை கிடையாது பெருசா வீட்டில இருந்தே சமைச்சிடாது பெருசா சம்பளம் கிடையாது பெருசா கரண்ட் செலவு கிடையாது பெருசாக கிடையாது எந்த செலவு கிடையாது இது போக இவர் கொண்டே கொடுக்குறப்ப பக்கத்தில் இருக்கவங்கள ஆ எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க புது கஸ்டமர் இவர் தேடி போகிறப்ப தான் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கோ போகிறப்ப சார் ரெண்டு இது மாஸ்க்கும் வாங்கிட்டு வந்துருங்க சானிடைசர் வாங்கிட்டு வந்துருங்க இந்தாங்க இந்த காசு வச்சுங்க நான் வெளியே வர முடியாது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றப்ப கூட கொஞ்சம் பிஸ்னஸ் இவர் பொருளை மட்டும் விற்று இல்லாமல் மற்ற பொருளையும் விற்று கொடுத்து அதில் ஒரு மினிமம் மார்ஜின் இப்போ பாருங்க வாய்ப்புகள் புதுசாக வரது பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரச்சனைகளின் போது பிரச்சனை இடிஞ்சு உட்காந்துராதிங்க அங்கே தான் புது வாய்ப்பு ஒன்று உருவாகுது பிரச்சனைகளின் போது தான் கடவுள் தோன்றுவார்னு சொல்லி மேல்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது அது மதத்துக்காக சொன்னாங்களா இல்லை மாதிரி ஒரு தன்னம்பிக்கைக்காக

ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் வரை தள்ளி போடுங்க புதுசாக நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏற்கனவே நான் பண்ணிட்டேன் தொடங்கி ஆகணும்னா தொடங்கிடுங்க பெருசா போயிடுங்க அதுல வந்து சந்தேகமே இல்ல ஒன்ஸ் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா இறங்கிடுங்க முடிவெடுக்கல தொடங்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா புது தொழில்கள் தொடங்குறதுக்கு கேபிடல் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்றதுனாலும் ஒரு மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் கழிச்சு பண்ணுங்க தீபாவளி ஒட்டி பண்ணுங்க அது வரை கொஞ்சம் பொறுத்துருங்க ஏன்னா பணத்தை போட்டீங்கன்னா வராதுன்னு கிடையாது அந்த சைக்கிள் ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் இருக்க நீங்கள் பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ணி விற்று பணம் திரும்ப வரதுக்கு இட் டேக்ஸ் மோர் டைம் முன்னாடி ஒரு மாதத்தில் வரும்னா இப்போ மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் அதனால் வராதுன்னா கிடையாது நீங்கள் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அந்த மூணு மாதம் நாலு மாதம்ன்ற சைக்கிளை ஒரு மாதம் ரெண்டு மாதம் கட் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் உங்கள் மார்ஜின் குறையும் அவ்வளோதான் முடியாதுன்னு அதுவும் கிடையாது ஸோ நம்ம சொல்ல வரது என்னன்னா புதிதாக ஒரு கேபிடல் எக்ஸ்பென்சஸ் உருவாக்குறப்ப புதிய ப்ராஜெக்ட் தொடங்குறப்ப புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதை ஒரு இருந்து ஆறு மாதத்துக்கு தள்ளி வைங்க இதுதான் சரியான முடிவாக இருக்கும்னு தோணுது எனக்கு

இப்போ ஹோட்டலில் விட்டுருந்தீங்க ஹோட்டல் தவிர வேற எங்கெல்லாம் இனிமே யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நீங்கள் அவுட் பண்ணி உங்கள் ஏரியாவில் எப்படி மத்த புது கஸ்டமரை கண்டுபிடிக்க முடியும் அவங்கள அப்படி நம்ம போய் அடையாளம் காண முடியும் அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கொடுக்க முடியுன்றதை நீங்க இப்ப தேடணும் ஏன்னா கஸ்டமர் வந்த காலம் ஒன்று உண்டு நீ எப்போ வருவாங்கன்னு தெரியாது அரசுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு இந்த சமயத்தில் எந்த நேரத்தில் பெர்மிஷன் கொடுக்குதோ ஏன்னா உணவு பொருள் அப்படின்றால கெட்டு போயிடும் கூடாது நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட முடியாது ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சிட முடியாது ஸோ ஆர்டர் எடுத்துட்டு நாலு நேரம் நேராக தான் ஒரே தீர்வு ஆக இந்த பொருளை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு லிஸ்ட் எடுத்து உங்க ஏரியாவில் எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க அவங்களை நம்ம நேரே போய் பார்க்க முடியுமா நேரே டெலிவரி பண்ண முடியுமா நேர டெலிவரி பண்ண 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 உங்களுக்கு வந்து கஸ்டமர் உங்க கையோடு போக மாட்டார் ஏன்னா அவர் வருவார் நீ காத்துட்டு இருக்கலாம் வராம பக்கத்து கடை கூட போயிடலாம் நீங்க நேரம் போய் டெலிவரி பண்றப்ப உங்களுக்கு கேரண்டி சேல்ஸ் இல்லீங்களா அதனால அவர் முதல் ஆரம்பத்தில் அவர் முதல் உள்ள கொண்டுறணும் அப்ப உள்ள கொண்டப்ப நீங்க நிறைய ஜீரோ பட்ஜெட் மார்க்கெட்டிங் பத்தி அதான் பேச போறோம் அந்த வேலையில தான் உத்தி கையாளணும் அதுல முதல் உத்தி என்னன்னா ஃப்ரீ சாம்பிளிங் எத்தனை பேர் தகுதியான ஆள் இருக்காங்களோ லிஸ்ட் பண்ணுங்க ஒரு பத்து பேர் லிஸ்ட் பண்ணி முதோ நீங்க யூஸ் பண்ற வெண்ணையை கூட ஃப்ரீயா கொடுங்க ஒரு ஐநூறு ரூபா ஒரு கிலோ ஃப்ரீயாக கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்கள் பொருள் தரமாக இருக்குமானால் நிச்சயம் அவங்க திரும்ப உங்கள்கிட்ட வருவாங்க ஆக ஃப்ரீ சாம்பிளிங் கொடுத்து பழகுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வெண்ணெய் விற்கிறீங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இப்போ அதில் தான் நம்ம நிற்கிறோம் நீங்கள் வீடு விட போனால் தான் தெரியும் நீங்கள் நாலு பேர் நேரவை பார்த்தா தான் தெரியும் குறைஞ்சபட்சம் ஃப்ரீ லிஸ்டிங்ஸ் பண்ண முடியுமா ஆன்லைனில் எனக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து கரூருக்கு வரேன் எனக்கு உடனே வந்து எனக்கு வந்து வென வேணும் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக அப்படின்னா இல்லை நான் திருச்சியில் தேடுறேன்னா நான் உடனே என்ன பண்ணுவேன் என்னுடைய ஃபோனில் இருந்து நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணப் போகிறேன் அப்போ சர்ச் பண்ணுறப்ப லிஸ்டிங்கில் வரணும் இங்கே இருக்கும்ன்றது அப்போ லிஸ்டிங்கான சைட்ஸ் நிறைய இருக்குது இப்போ இந்தியா மார்ட் மாதிரி சைட் இருக்கு நிறைய சைட்ஸ் இருக்கு ஜஸ்டைல் மாதிரி சைட்ஸ் இருக்கு அதில் ஃப்ரீ லிஸ்டிங் இருக்கு அதில் மினிமம் காஸ்ட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி கூட பே பண்ணலாம் பண்ண லிஸ்ட் வரும் இருக்கீங்கன்றது மார்க்கெட்டை தெரியணும்னா இன்னைக்கு யார் எப்படி தேடுறாங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் தான் தேடுறாங்க அப்ப இணையதளத்தில் உங்களை பற்றிய தகவல்கள் இருக்கணும் அப்ப எங்க ஃப்ரீ லிஸ்டிங் சைட்ஸ் இருக்கோ அது நீங்க இந்த துறை சார்ந்த வித்தர்கள் இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியா கன்சல்டன்ஸ் சொல்றாங்க அந்த அந்த இணையதளத்திலேயே வேலை பார்க்கணும் ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் கிடையாது எல்லாம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்குலாம் மினிமம் ஃப்ரீ லிஸ்டிங் பண்ணி தர ஆள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய பொருள் இந்த ஏரியால இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை எவ்வளவு பேருக்கு பரவ செய்ய முடியும் செஞ்சா தான் நீங்க இருக்கீங்கன்னு தெரியும் உங்களை தேடி வருவாங்க ஒன்னு நீங்க கூட ஃப்ரீ சாம்பிளிங் கொடுக்கலாம் இன்னொன்னு நீங்க மாதிரி ஃப்ரீ லிஸ்டிங் பண்ணலாம் மூணாவது ஏதாவது வந்து அதாவது இந்த வேல்யூ அடிஷன் பண்றாங்களா இந்த வெண்ணெய் அடிப்படையாக வைத்து வேல்யூ ஆட் பண்றாங்க தெரியுங்களா அந்த வேல்யூ ஆட் பண்றவங்களோட நீங்களும் சேர்ந்து இல்ல அந்த வேல்யூ நீங்களே எடுத்து பண்ண முடியுமா வெண்ணையை விற்பதை விட அந்த வேல்யூ ஆட் பண்றவங்க என்ன பொருள் நிறைய விற்கிறாங்கன்னு பார்த்து அந்த வேல்யூடேஷன் நீங்களே விற்க முடியுமா அப்படி வித்தா கூட கொஞ்சம் வருமானம் வருமா அப்படின்றத நீங்க பாக்கிறதுக்கான தருணம் வந்திருக்கு கொஞ்சம் உங்க தொழில் துறையை மாத்தி யோசிக்கிறதுக்கான சரியான நேரம் இது சோ ஒரே பொருள்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம அதை சுற்றி பயனடையக்கூடிய மற்ற பொருட்களையும் இப்பத்திலிருந்தே நம்ம திட்டமிட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கலாம்னு சொல்றீங்க இது வந்து பலன் தருங்களா சார்

இப்ப உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்ற வந்து நோக்கிறோம் வங்கிகள்ட்ட பணம் இருக்கு ஆகணும் அதுதான் இருக்காங்க நமக்கு அந்த பணம் கிடைக்குமா தான் இந்த என்ன ஆகுது அப்படின்னா வங்கிகள் சேஃபா கேம் ஆட விரும்புறாங்க அவங்க பிணையம் கேட்குறாங்க அவங்க கேரண்டியா எனக்கு என்ன தெரியும் நாளைக்கு நீங்க இல்லாட்டி நாளைக்கு உங்க தொழில் நொடிச்சு போச்சுன்னா இந்த பணத்துக்கு நான் எனக்கு பணம் கொடுத்தோம் டெபாசிட் நான் பதில் சொல்லணும் அப்ப பணம் எனக்கு தேவை பணத்தை நான் திரும்ப வாங்குறதுக்கான முறைகளையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்றாங்க புரியுதுங்களா அனந்தராஜ் திரும்ப வாங்குறதுக்கான முறைகள் அவங்களுக்கு அவசியம் தேவை அப்ப பிணையம் கேட்கறாங்க கேரண்டியா ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க இப்ப ஒரு தொழிற்சாலைனா பிளான்ட் அண்ட் மிஷினரி பிளான்ட் அதாவது மிஷினரி இருக்குல்ல அந்த மிஷினரிய அடமானமாக வைத்து லைபோதிகேஷன் சொல்றோம் அடமானமா வச்சு கடன் வாங்கலாம் நாளைக்கு ஒருவேளை ரன் பண்ண முடியலன்னா அந்த மிஷினை வித்து கடன் அடைக்க முடியும் அப்படி வாங்கலாம் அது மாதிரி உங்க பொருளை வித்தா காசு கிடைக்குமா அது காசு கிடைக்கும் நம்ப வைக்க முடியுமா ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியுமா கவர்மெண்ட்டுக்கு குடுத்தீங்கன்னா உங்க எக்யூப்மெண்ட் வச்சே கவர்மெண்ட்ல பேங்க்ல லோன் வாங்க முடியும் ஒண்ணு இல்லையா

சார் கிட்ட நான் குறிப்பா கேட்டுருந்தேன் அரசு சார்ந்த உதவிகள் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்களினுடைய பங்களிப்பு இந்த சிறு குறு தொழில வந்து அதிகமா இருக்கு சார் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களும் இப்போ ஒரு பயந்த நிலையில தான் இருப்பாங்க பேனிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளே தைரியமா நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கோம் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி ஒரு ஷட் டவுன் நமக்கு இப்ப வந்திருக்கு இதை எப்படி நம்ம திருப்பி கொண்டு போய் நிறுத்துறது அப்படின்ற ஒரு பயத்திலும் இருப்பாங்க சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் நீங்க சொல்றீங்க சார் அதான் நீங்க தேரச்சொப்புகள் விற்கலைன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அது தயாரிக்க வேண்டியதாக உங்கள் ப்ராடக்ட்லேயே உங்கள் ப்ராடக்ட்ல அடுத்த வருஷன் ஏதாவது தேவைப்படுமா மக்களுக்கு என்ன தேவையோ அது சார்ந்து போக வேண்டியதான் இப்போ நீங்க வந்து ஓ ஒரு மசாலா தயாரிச்சுருக்கீங்க இந்த மசாலா இன்னொரு மசாலா தான் ரேபே கேட்குறாங்க அதில் அதில் வந்து ஈகோலாம் பெருசாக பண்ண வேண்டியதில்லை எனக்கு இதுதான் அதான் பண்ணுவேன் நான் புஷ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டில் ஈகோலாம் தேவையில்லை தொழில் ஈகோவே தேவையில்லை மன்னிக்கணும் எது விற்குமோ அது சார்ந்த நம்ம யோசித்தானோ அப்ப என்னன்னா நம்ம ஏன்ட்டு வந்து தொடங்குறத விட எனக்கு என்ன தெரியும்ன்ற அடிப்படையை வச்சுட்டு கஸ்டமர் இருந்து தொடங்கணும் அப்ப அவங்களுக்கு என்ன தேவை எங்கே என்ன மூவ் ஆகுது அந்த அந்த நாலேஜ் மார்க்கெட்டிங் நாலேஜ் ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சில பொருட்கள் வச்சுட்டு பிடிவாதம் இதை தான் நான் விற்கணும்னு கடக்கடையாக ஏறி இறங்க அவன் வேறு ரெண்டு மூணு சாய்ஸ் தரான் அந்த சாய்ஸ் நம்ம மறுத்துறோம் இல்ல அதெல்லாம் பண்ணா கூட காசு ஆகும் இப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்லி தட்டி கழிக்கிற நிறைய வேலைகள் பார்க்குறோம் இப்போ இனிமே அப்படி யோசிக்க முடியாது அடுத்து ஒரு மூணு மாசம் ரொம்ப கிரிட்டிக்கலான மாதம் மார்க்கெட்டுக்கு ஏதோ தேவை இருக்கத்தான் செய்யுது தேவை

எப்போ திரும்புன்றதுதான் இப்போ நமக்குள்ள கேள்வியே அந்த மூணு மாசத்துக்கு ஒரு மூணு மாசம் மனசில் வச்சுக்கோமே நம்ம ஒரு மூணு மாதங்களை தயார் பண்ணிப்போம் தான் ஒரு ஜூன் வர நம்ம தப்பிச்சிட்டோம்னா ஜூலை இருந்து ஒரு திரும்ப தொடங்கினோம் திரும்புறது வேகம் கொஞ்சம் மெதுவா மெதுவாக இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படியே ஆகஸ்ட்ல ரொம்ப பிக்கப் ஆகி தொடங்கினா பழைய நிலைமை தொடங்கும்னு நம்புவோம் நம்பலாமா ஏன்னா இது வந்து உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னா ஆனா ஒரு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்லாம் நார்மல் நார்மலாகிடும் நம்ம நம்புவோம் அப்போ நீங்கள் சந்தேகப்பட்டு நீ யோசிக்க வேண்டும் ஐயோ பழைய பிசினஸ் திரும்ப வருமா வராதான்னு யோசிக்க வேண்டிய இல்லை பழைய பிசினஸ் நிச்சயம் வரும் அது வரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிக்க வேண்டியது அப்ப என்னன்னா ஹோட்டலுக்கு வரல யாரு கஸ்டமர் கஸ்டமர் எங்க இருக்காங்க வீட்டில் இருக்காங்க போக வேண்டிய நேரம் இது அப்ப கஸ்டமரை தேடி போக வேண்டிய நேரம் ஏன்னா எல்லாருக்கும் தேவை தான் ஹோட்டலுக்கு வந்துருக்காங்க இப்ப வீட்டில் இருக்க தேவை கூட ஏன்னா அவங்களால திரும்ப உட்காந்து கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு சிரமப்படுவாங்க மேபி அப்போ நம்ம என்ன பண்ணா என்னோடது எந்த விதத்துலயும் ரசாயனம் கலக்காது உடம்புக்கு கேடு தராதது அப்படின்ற விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு எது நல்லது தருமோ நல்ல விஷயத்த சொல்லி வீடு விட போய் மார்க்கெட் பண்ண முடியுமா அரசு கொடுத்தக்கூடிய காலக்கெடுவுக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள அரசு கொடுத்துருக்கூடிய சட்டத்திட்டங்களை உட்படுத்தி அந்த கரோனா நம்மளை பாதிக்காம அதே சமயம் சுகாதாரமான விஷயத்த கஸ்டமர் கொடுக்க முடியுமா காசு கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல லாபம் குறைந்தாலும் பரவாயில்லை கஸ்டமருக்கு முதல் ஃப்ரீயாக கொடுங்க ஃப்ரீ சாம்பிளிங் கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க நல்லா இருந்தால் ரெகுலராக கொடுங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு சரியான நேரம் உங்கள் வாடிக்கையாளரோட நேரடி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள உங்கள் வாடிக்கையாளரோடு நேரடி தொடர்பு ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா நாளைக்கு ஹோட்டல் நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா இந்த மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இந்த மார்க்கெட் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற மார்க்கெட் இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிற மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்கள் வால்யூம் நிறைய கூடும் ஆக இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே கஸ்டமர் ஹோட்டலில் ஒரு கஸ்டமர் மட்டும் தள்ளி இல்லாமல் இல்லை கடைகளில் நான் போய் சப்ளை பண்ண முடியும் ஏன்னா கஸ்டமர் ஹோட்டலில் போகிற கஸ்டமர் நம்ம வரா கடை தான் வராங்க அப்போ கடைகளில் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் புதுசு புதுசாக யோசிப்பதற்கான சரியான சரியான யோசிங்க நிச்சயம் வெற்றி பெற முடியும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் அடுத்த ஒரு கால் இருக்காங்க வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி வணக்கம் மேடம் ஆ சார் உங்க பெயர் என்ன பேர் சண்முகம் சண்முகம் சார் எங்க இருந்து பேசுறீங்க ஈரோடு ஆ சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஒரே நிமிஷம் ஆ கேளுங்க சார்

கேட்போம் சார் பால் பிஸ்னஸ் அடிஷ்னலாக என்ன வந்து ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க சார் நல்ல தொழிலில் இருக்கீங்க ஏன்னா அன்றாடம் நீங்கள் வாடிக்கையாளரை சந்திக்கிறீங்க ஆக உங்களுக்கு வந்து தொழிலை விரிவாக்குவதற்கு சரியான வாய்ப்பு இந்த தொழிலில் இருக்குது ஆனால் இப்போ வேணாம் ஒரு ஒரு மூணு மாதம் கழிச்சு கொஞ்சம் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணனும் கொஞ்சம் விரிவாக்கணும் உங்களுக்கு இப்போ உள்ள பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முந்நூறு கஸ்டமர் நீங்கள் பால் சப்ளை பண்ணிங்கன்னு சொல்லலாம் உதாரணம் சொல்கிறேன் இல்லை ஒரு நூறு கஸ்டமர் பால் சப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கேன் இப்போ உங்களுடைய சொத்து வந்து அந்த நூறு கஸ்டமர் இந்த நூறு கஸ்டமருக்கு நிறைய பொருள் தேவைப்படுது பால் மட்டும் இல்லை நிறைய பொருள் தேவைப்படுது அந்த மற்ற பொருள்களை எப்படி நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா பால் நீங்க ஒழுங்கா சப்ளை பண்ணிருக்கீங்க காலையில் கரெக்டாக நேரத்தில் சப்ளை பண்ணிருக்கீங்க கரெக்டாக போய் நிற்கிறீங்க சர்வீஸ் நல்லா பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட மற்ற பொருள் வாங்க அவங்களும் எந்த கொச்சும் படமாட்டாங்க ஆக கஸ்டமருக்கு அடுத்து என்ன தேவை அது வந்து வீடு தேடி உங்க கஸ்டமருடைய எல்லார் வீடும் தெரியும் கஸ்டமருடைய முகம் தெரியும் ஒவ்வொரு கஸ்டமர் எப்படி ப்ராப்பரா பே என்னெல்லாம் தெரியும் ஆக கஸ்டமருக்கு மற்ற சர்வீஸ் என்ன தேவை டோர் டெலிவரி தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் டோர் டெலிவரி அதிகாலையில் போய் நிற்கிறீங்க கரெக்டாக காலையில் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப மற்ற எல்லாரும் ஒழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிசினஸ் பண்ண தொடங்கிறீங்கறப்ப இதெல்லாம் உங்க ஸ்ட்ரென்த்து அப்போ என்ன பண்ணுங்க மக்கள் எல்லாரும் ஏதோ கிராசரிஸ் வாங்கி தான் ஆகணும் மக்கள் எல்லாரும் ஏதோ அரிசி வாங்கி தாங்கணும் மக்கள் எல்லாரும் சில பொருட்கள் அவசியம் வாங்கி தான் ஆனும் அப்போ அந்த அத்தியாவசிய பொருட்களுக்குள்ள நீங்க போக முடியுமா நீங்க காலையில் எட்டரை மணிக்கு ஆர்டர் எடுத்துட்டு திரும்ப அன்னைக்கு சாயந்திர அஞ்சு மணிக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிட முடியுமா அவங்களை வெளியே வர விடாம வீடு தேடி எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா நல்ல பிராண்டட் பொருளை கொடுக்க முடியுமா அரிசியிலேருந்து தொடங்குங்களேன் கிராசரிலேனு தொடங்குங்களேன் இல்லை சிக்கன் மட்டன்லன்னு தொடங்குங்களேன் என்ன வேணும் எது கேட்டாலும் நீங்கள் வந்து டெலிவரி பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்ட்ரெந்தே டெலிவரி தான் ஸ்ட்ரென்த்தே காலையில் ஆறரை மணி கொடுத்துருவீங்க அவங்க வீட்டுக்கு அவங்க சமைக்க தொடர்பு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க அப்ப அதை கொடுக்க முடியுமா அதை பண்ண முடியுமா நம்ம வந்து இல்ல வீடு தேடி சாப்பாடு கொடுக்க முடியுமா இப்படி வீட்டுக்குள்ள போய் டெலிவரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய நெட்ஒர்க் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு நூறு கஸ்டமர் கஸ்டமர் நம்ம தனியான கஸ்டமர் அவங்க சார் திங்க் பண்ணுங்க ஓகே சார் இந்த மாதிரி தொழில்கள் நிறைய விதங்கள் இருக்கு சேவை சார்ந்து இருக்கு உற்பத்தி செய்யக்கூடிய சார்ந்து இருக்கு சார் இப்ப சேவை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களுக்கு கடன் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் பிரச்சனை நீங்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இந்த மிஷினரிஸ் அப்படின்றது இருக்கு இப்போ இந்த மிஷினரிஸும் ஆப்ரேட் பண்ணாமல் அப்படியே இருக்கு இப்போ நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி போகும்போது அந்த மிஷினரிஸ் ஒழுங்கா வேலை செய்யுமா அப்படிங்கிறது தெரியல மேற்கொண்டு திருப்பி முதலீடு போட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மெயின்டெனன்ஸ் முக்கியங்க கட்டாயம் நீங்கள் எடுத்தோன்னே ஓட்ட முடியாது தான் கட்டாயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வீட்டில் இருக்க பைக் இருக்கு கார் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வாரத்துக்கு ஒரு மெயின் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இல்லாடி பேட்டரி வேலை செய்யாது அதே மாதிரி ஆல்ரெடி உங்கெல்லாம் தொழில இருக்கிறனால நல்லா தெரிஞ்சிருக்கும் வர வர தூச்சுடிச்சு சுத்தம் பண்ணி என்ன போட்டு வச்சிருப்பாங்க அதனால அவ்வளவு நம்ம தொழில் இருப்பாங்கன்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை அது ஐயோ எல்லாருமே போச்சு திருப்பி போச்சு அப்படிங்கிற அவ்வளோ அவ்வளவு காலகட்டத்தில் இல்லை வெறும் ஒரு மாதத்தில் ஒன்றரை மாசம் ரெண்டு தான் அதனால திருப்பி போற அளவுக்கு கெட்டு போற அளவுக்கு பயன்படாத அளவுக்குலாம் இல்ல மேபி சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சிரமங்கள் இன்ஜினியர் டாக்டரை கூப்பிட்டோ சரி பண்ணி தொடங்க வேண்டியது அது ஒரு பெரிய சிரமமாக இருக்கும்னு எனக்கு படல ஆனால் மெயின்டெனன்ஸ் முக்கியம் நீங்க சொன்ன மாதிரி அது இதுவரை மெயின்டைன் பண்ணாதவங்க அந்த உமே போகாதவங்க அரசு ஒருவேளை விதிமுறைகளை தளர்த்தினால் கொஞ்சம் போய் ஃபேக்ட்ரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்லுமா அழகாக சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுங்க எப்போ அரசு அனுமதி கொடுக்குதோ அப்போ தொடங்கிடலாம் அப்புறம் அரசு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் நான் அப்புறம் தான் உங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன் மூணு நாள் ஆக நாலு நாள் ஆகணும் மூணு நாள் மிஸ் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்றது அவங்க ஆர்த்திகிட்ட கேள்வி நல்ல விஷயம் அதனால் நீங்கள் மெயின்டெனன்ஸை பே பண்ணிடலாம் அப்பப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது ஓகே சார் காலேஜ் இருக்காங்க பேசுவோம் சார்

நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு நம்ம ஊரில் இல்லை பேப்பர் ஒர்க் இருக்குது கவர்மெண்ட்டில் அந்த பேப்பர் ஒர்க் நீங்கள் பண்ணி கொடுக்குறனால நீங்கள் இருக்கீங்கன்ற விஷயத்தை மட்டும் பரவ சார் போகிறோம் கடன் வேணுமா ஏன்ட்டவா நான் வங்கிக்கு நான் இந்த இந்தந்த பேப்பரோட வா நான் ரெடி பண்ணி கொடுத்து நான் பிஸ்னஸ் லோன்ஸ் வாங்கி தர நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி மட்டும் தகவலை மட்டும் பரப்புங்க நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஃப்ரீ லிஸ்டிங்கில் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் பண்ணலாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து சோஷியல் மீடியா நிறைய வந்துருச்சு நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொழில் முனைவருக்கு எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ இந்த இன்டர்நெட் மூலமாவோ இல்லை சமூக வலைதளங்கள் மூலமாவோ இல்லை வெறுமலை பேப்பர் இன்செர்ச் மூலமாகவோ தொழில் முனைவர் எங்கே இருப்பாங்களோ அவங்களுக்கு கூட சேர்க்க முடியுமானால் உங்களுக்கு தேடி ஆள் வர வரப்போகிறது நிச்சயம் அதனால உங்களுடைய தகவல் மட்டும் பரப்புகிறது ஒழிப்பாருங்க கண்டிப்பாக கடன் பெறுவதற்கான தகுதிகள் என்கிட்ட இருக்குன்னு தெரியாமலே பல பேர் வந்து எங்களுக்கு கடன் வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நபர்களை நீங்க கண்டெடுக்கணும் அதுதான் உங்களுடைய முதல் ஸ்டெப்பா இருக்கணும் வாழ்த்துக்கள் சார் அடுத்த ஒரு காலம் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க

முதல்ல ஆர்டர் எடுத்துட்டு ஆர்டர் பேச தொடங்குறது நல்லது அதாவது இந்த டிஷ்யூ பேப்பரை நிறைய பேர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சப்ளை பண்றவங்களுக்கு டிஷ்யூ பேப்பரை நீங்க முதல்ல ஜாப் ஆர்டரா எடுத்து பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்க ஏன்னா அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ உங்களுக்கு வந்து லாபம் குறைவுனா கூட ரிஸ்க் ஃப்ரீ ஒன்று நீங்கள் தொழில் கற்றுக்க முடியும் இன்னொன்று வந்து ஒரு மினிமம் ஆர்டர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்க சப்ளை பண்ணிட்டே இருக்கலாம் நான் மினிமம் ஆர்டர் மேனுஃபேக்சர் பண்ணி நான் மார்க்கெட் கொடுப்பேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட வேணும் ஏன்னா நீங்க போட்டு ஒர்க்கிங் கேபிடல் ரொட்டேட் பண்ணி பணம் திரும்ப வரதுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒர்க்கிங் கேபிடல் கூட வேணும் அந்தளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியுமானால் நீங்க டேரெக்ட் மார்க்கெட்டுக்கு போகலாம் டிஷ்யூ பேப்பர் நல்ல விக்கிற விஷயம் தான் எப்பயுமே எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயந்தான் அதில் சந்தேகம் இல்ல குறிப்பாக ஒரு பத்து ரெஸ்டாரண்ட் பத்து உணவுகள் நீங்க ஆர்டர் எடுத்தீங்கனாலே பெரிய விஷயம் தான் அதனால விக்க முடியாத பொருள் எல்லாம் கிடையாது பொருள் தான் உங்க கையில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க நீங்களே போட்டு நீங்களே விற்க முடியுமா இன்வெஸ்ட்மென்ட் கூட வரும் இல்ல யாராவது வித்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஜாப் ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கும் எப்படி தொடரலான்றதை நீங்கள் யோசிங்க அழைத்ததற்கு மிக்க நன்றிமா அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் சார் இப்போ நிறைய பேர் வந்து இந்த சிறு குறு தொழில் தொடங்கக்கூடியவங்க இருந்துட்டு இருக்காங்க பட் இவங்களுக்கு வந்து தேவை எங்க இருக்கு அப்படின்றது தெரியாம இருக்கு இவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க யாரு சார் அப்படி ஒன்று இருந்ததுன்னா எல்லாரும் ஈஸியாக தொடங்கிடுவாங்க அதனால் நம்ம தான் அந்த தேவையை உருவாக்கணும் தேவை உருவாக்குறவங்களில் கூட சேர்ந்துக்கணும் நிறைய ஏஜென்சிங்க சொல்ல முகவர்கள் நிறைய இருக்காங்க பட் என்னன்னா லாபம் பூரா முகவருக்கு நிறைய போயிடுது அதனால ஆரம்பத்தில் முகவர் நம்ம சார்ந்து இருக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு எஃப்எம் சி டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட் நெட்ஒர்க் வச்சிருக்கேன் ஒரு நாலு டீலர் எனக்கு தெரிஞ்சாங்கன்னா நாலு டீலர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மேபி அந்த மாதிரி டீலர் நெட்ஒர்க் இருந்தாலும் நல்லாயிருக்கும் முதல் ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணுறதா கஷ்டமே தவிர ரெண்டாவது மூணாவது நாலாவது ப்ராடக்ட் ஈஸியாக எக்ஸ்போண்ட் பண்ணிடலாம் ஸோ முதல் ப்ராடக்ட் மட்டும் எது விற்கிது எது மார்க்கெட்டுக்கு தேவை இன்னைக்கு சானிடைசர் தேவையான சானிடைசர் பண்ண முடியுமா இன்னைக்கு மாஸ்க் அவர் சொன்ன மாதிரி மாஸ்க் பண்ண முடியுமா ஏற்கனவே இன்னைக்கு பத்து நாள் மாதிரி யோசிச்சுக்கணும் எல்லாம் வந்தா பின்னாடி போய்விடும்

நல்லா ஒரே நேரத்தில் இருக்க வேண்டிய வேலை சோ அது ஸ்கூல பிடிச்சிட்டாரு எல்லா ஃபங்க்ஷன் வரதான் ஃபோட்டோகிராஃபர் இப்போ பாருங்க கஸ்டமர் சென்ட்ரிக்காக மாறிடுறாங்க மக்கள் எவ்வளவு வேகமாக கஸ்டமர் சென்ட்ரிக்காக மாறுறாங்களோ அவ்வளவு வேகமாக இந்த துறையில் நிற்க முடியும் உங்களுக்கு மார்ஜி உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் கஸ்டமர் பணம் கொடுத்துட போகிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் அதனால அந்த சார்ந்து திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்காலம் வாய்ப்பு அதிகமா இருக்கு சீசன் பேஸ் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க இப்போ லாக்டவுனில் மாட்டிக்கிட்டோம் இதுதாங்க எங்களுக்கு சீசன் இது முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க சார் அவங்களுக்கு உங்களுடைய பதில் சார் அதாவது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு கல்யாண சீசன் அப்படின்னு கல்யாணம் கல்யாணம் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணத்தை எல்லாரும் பெரும்பாலும் தள்ளி வச்சிட்டாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அந்த செலவுகள் எங்கேயும் போகிறது இல்லை கல்யாணம் தள்ளி வச்சிருக்காங்க நிறைய பேர் தள்ளி வச்சாங்க ஃபங்க்ஷன்ஸ் விஷயங்கள் அது சார்ந்த இருந்து இருந்துருந்தீங்கன்னா எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்கனால அந்த பிஸ்னஸ் கட்டாயம் அவங்களுக்கு தான் வரப்போகுது அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஒன்று உடனே கெட்டு போகிறதுனா வேறு வழி இல்லை அதில் வந்து வேல்யூ ஆட் பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிக்கலாம் நான் வந்து மாம்பழம் விற்கிறேன்னா அது கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு எவ்வளோ நாள் தாங்குமோ தாங்குற அரசே உதவு தன்னைக்கு வந்து இல்லையா அதை வந்து மாங்காய் ஊர்காய போட முடியுமா இல்லை நான் அடுத்து வேல்யூ ஆட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இன்னொரு மூணு மாதத்துக்கு வச்சுக்க முடியுமா அப்படின்ற ஆங்கில யோசிக்கணும் இல்ல மாங்கா உருவா போடுறவருக்கு கம்மியான விலையில கொடுத்துட முடியுமா நல்லா புஷ் பண்ண முடியுமா இருக்கிற பொருளை தள்ளி கொடுத்துட முடியுமா இந்த நேரத்தில் மார்ஜின்லாம் பார்க்க முடியாது அந்த எப்படி பின்பற்றது அப்படின்றத பார்க்கணும் ஆனா ஒன்னு தெரிஞ்சுங்க இந்த விஷயத்துல என்ன பாடம் மனசில் நோட் பண்ணிங்க எதிர்காலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமானால் அதை மீறி நினைக்கணும் அதுதான் முக்கியம் நான் ஒரு தடவை தோற்று போற தப்பில்லை தொடர்ந்து தோற்றுட்டே இருக்கிறது முட்டாள்தான் ஒரு தொழில் முனைவர் ஆகக்கூடாது இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க இந்த மூணு மாசத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறத கத்துக்கங்க இனிமே இப்படி ஒரு பிரச்சனை ஒரு தடவையும் தடையும் வெவ்வேறு வருது பெருவெல்லாம் வருது சுனாமி

உங்களுக்கு அதில் அளவே இல்லை கடன் கொடுக்க முடிவு பண்ணிங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் இருக்குது லிமிட்டை கொஞ்சம் குறைச்ச வர முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா இதுதான் அதுக்கான சரியான தருணம் குறைக்கிறதுக்கான சரியான தருணம் இதுலேருந்து நம்ம படிப்பினை எப்படி எடுத்துக்க முடியும் இதுலேருந்து நம்ம எப்படி அதை வந்து கற்றுக்க முடியுன்றதை பார்த்துட்டு அப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன மாதிரி கேஷே இல்லாமல் கிரெடிட்லேயும் நடந்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு இது ஒரு லெசன் அப்போ நான் எப்படி கேஷ் நான் எப்பயுமே சேவிங்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிறேன் எப்படி எப்போ நான் என்னுடைய டோட்டல் இன்கம்ல பத்து பர்சன்ட் சேவிங்ஸ் வச்சுக்கிறேன் எப்படி அப்போ சேவிங்ஸ் வச்சுக்கோனா நான் செலவு கொஞ்சம் குறைக்கணும் அப்போ செலவு நான் குறைக்கிறது எப்படி இல்லை வருமானத்தை கூட்டுறது எப்படி இந்த மாதிரியான ஆங்கிள் யோசிக்கிறதுக்கான சரியான தருணம் இது உங்கள் ரீ இன்ஜினியரிங்னு பேர் நான் ஒரே விஷயம் பண்ணிகிட்டே இருக்கேன்

இப்போ இங்க இருந்து எனக்கு பிளைவுடு அந்த ஐட்டம்லாம் கிடைக்கணும்னா எனக்கு ஆர்டிஏஸ் திறந்துருக்குமா எப்படிங்க மேடம் இல்லங்க ஸ்கில் தெரிஞ்சவங்களுக்கு திறமை இருக்கு உங்களுக்கு சந்தேகமே இல்லங்க நிச்சயம் வேலை இருக்குங்க இந்த மார்க்கெட்ல திறமை உங்களுக்கு நிறைய இருக்கு நான் நல்ல கார்பெண்டர் நான் நல்ல எலக்ட்ரீஷியன் நான் நல்ல பிளம்பர் அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல வேலைகள் இருக்கும் உங்களுக்கு வந்து பெரிய இந்த தருணத்துல எனக்கு மெட்டீரியலுக்கு கடைகள் திறந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறேன் அது வந்து அரசு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இருவாந்தேதிக்கு அப்புறம் அரசு தான் அறிவிக்க போகுது மாநில அரசு அறிவிக்க போகுது அறிவிச்சதுக்கு நமக்கு தெரியும் கடை தரதுக்குமா என்லாம் தெரியும் அது வந்து அரசுடைய உட்பட்டது ஆனா நீங்க வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அரசு எப்போ திறக்க சொல்லுது அப்பதான் திறக்க முடியும் அவங்க வந்து அது திறந்ததுக்கு அப்புறம் தான் வேலை நடக்கும் அதனால எப்பன்ற தெரியல அரசுடைய முடிவு நமக்கு நம்ம பதில் கருத்து சொல்லக்கூடாது கண்டிப்பா சார் அனுமதிக்காக காத்திருப்போம் விழுத்திருப்போம் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் வணக்கம் ஹலோ வணக்கம் சார் உங்க பெயர் சொல்லுங்க ஓகே கண்ணன் பேசுறேன் எங்க பேசுறேன் ஆ கண்ணன் சார் உங்க கேள்விகள் கேட்கலாம் மூலமா எந்த தொழிலுக்கு என்னென்ன சலுகை அந்த மாதிரி ஏதாவது கடை கேட்போம் சார் சார் எம்எஸ்எம்இல நிறைய சலுகைகள் எல்லாம் சொல்றாங்க சார் நாங்க வந்து தொழில் முனைவருக்கு வந்து கடன் இல்லாத வட்டி அதாவது பிணையம் இல்லாத கடன் வாங்கி தரோம் பயிற்சிகள் கொடுக்குறோம் நிறைய சொல்றாங்க அவங்கள அறிஞர் நீங்க தாராளமா கேட்கலாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு உள்ள எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி வந்து தனி மினிஸ்ட்ரியா இருக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அது மாதிரி இந்த எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சலுகைகள் தராங்க எம்எஸ்எம்இ எக்ஸிபிஷன் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சில விஷயங்கள்லாம் இப்ப நீங்க வந்து ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் வாங்குறீங்க அதுக்கு ஒரு மானியம் தராங்க நிறைய மானியங்கள்லாம் கொடுக்குறாங்க அவங்கள நம்ம தொடர்ந்து அணியிருக்கணும் முதல்ல அடிப்படையில் நீங்க வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கணும் நீங்க உங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் எம்எஸ்எம்இல அதுல இணையதளத்தில் இருக்கு எம்எஸ்எம்இ போட்டினாலே ஒரு எம்எஸ்எம்இ

இவ்வளோ பேருக்கு நம்ம வந்து லோ சேவைகள் பண்ணனும் டாக்டருக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு என்ன பயம்னா அவங்க போய் பார்க்க மாட்டேங்குது நேர போய் பாருங்க உங்க ஈரல் எங்க இருக்குன்னு இயற்கள் தேடுங்க கிடைக்கும் கிடைச்சா கிடைக்கக்கான வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திங்க அயத்ததிருக்கு மிக்க நன்றி சார் இப்போ இந்த ஊரடங்குல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் ஒரு அனுபவ படமா எடுத்திருப்பாங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கலாம் இப்போ வீட்டில் அமைதியாக இருக்கும் போது அடடா நம்ம கையில் ஒரு தொழில் வச்சுக்காம போயிட்டோமே வேலை இல்லை அப்படின்னும் பொழுது ரெண்டாவதாக நம்ம என்ன யோசிக்கிறது ஒரு சின்னதாக ஒரு தொழில் வச்சுருந்தோம்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எண்ணத்தோடும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க போறீங்க அந்த யுக்தின்னு ஒன்று சொன்னீங்க அதையும் வந்து பொருத்தி சொல்லுங்க சரி இல்லை இப்போ ரெண்டு ரெண்டு பாயிண்ட் பிடிச்சிக்கோ அவங்க வந்து உத்தி உத்திய முதல் சொல்லிடுறேன் பிரைஸ்ன்றது ஒரு சின்ன கான்செப்ட் இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் பீன்றது வந்து புஷ் ஃபார் வால்யூம்ஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் வால்யூமாக வைக்க பாருங்க ஐயா பத்து நாள் வாங்குறாள்கிட்ட இருபது நாளைக்கு கொடுங்க முப்பது நாளைக்கு கொடுங்க அவங்க ப்ராடக்ட்ஸ புஷ் பண்ணுங்க நிறைய புஷ் பண்ணுங்க ரெண்டாவது ரெடியூஸ் யூர் மார்ஜின்ஸ் ஆறுனா ரெடியூஸ் யூர் மார்ஜின் முன்னாளுக்கு மார்ஜின் எதிர்பார்க்காதீங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு மார்ஜின் எதிர்பார்க்காதீங்க வந்து சேல்ஸ் முக்கியம் பிக்கப் பண்ணணும் பிளஸ் அதனால் ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த ஆஃபர்லாம் போட்டு விற்க முடியுமா வித்துருங்க ரெடியூஸ் யுவர் மார்ஜின்ஸ் மூணாவது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஐ வந்து இன்க்ரீஸ் ஆர் குவாலிட்டி முன்னாடியோட விட வந்து காம்படிஷன் நிறைய பேர் உங்களை நிறைய பேர் உத்தியோட வருவாங்க ஸோ அதனால் உங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க நாலாவது வந்து கஸ்டமர் கேர் சி அது ரொம்ப 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 முக்கிய வாடிக்கையாளர் கேட்டால் உடனே ஓடி போங்க ஏன்னா அவரை நம்பி தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அஞ்சாவது எந்தோசியாஸ்டிக் எந்த வாடிக்கையாளரையுமே புலம்பாதீங்க ஐயோ தொழிலே இல்லைன்னா புலம்பாதீங்க யாரும் அழுகிற ஆட்களே விரும்புவதே இல்லை இந்த உலகம் அதனால் உற்சாகமாக இருங்க இதான் ப்ரைஸ்ன்றதான் ஊற்றி பிஆர்ஐசி அப்படின்ற உத்தி நீங்கள் கேட்டே கேள்விக்கிறேன் இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்போ சும்மா இருக்கேன் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா என்ன தொழில் பண்ணலாம்னு யோசிக்கிறதான் பிரச்சனை எப்படி யோசிக்கிறேன் எனக்கு என்ன தெரியும் என்ன விக்குது மார்க்கெட் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தா கூட எனக்கு என்ன தெரியும் தெரிஞ்சதுல என்ன விக்குது எனக்கு வந்து கைத்தொழில் நல்லா பண்ண தெரியும் அப்போ கைத்தொழில் என்ன பொருள் போகுது இப்போ மார்க்கெட்ல எது வேணாலும் விக்கலாம் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ப உங்களுடைய அறிவு நிலை என்ன உங்களோட உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன சிறப்பா தெரியும் தெரியுறதுல ஏழு எட்டு விஷயம் இருக்கும் அதுல எதுல சந்தை வாய்ப்பு இருக்கு அதுல எது பண்ணா ஒரு மூவா அரை வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம மார்க்கெட் அடின்னு சொல்றோம் மார்க்கெட் நாலு சொல்றோம் இதைத்தான் நம்ம பண்ணி ஆகணும் பண்ணிட்டு நீங்க ரொம்ப மெனக்கடணும் எல்லாருக்கும் தேவையான பொருளை முதல் எடுத்துங்க இப்போ ஊர்கா மாறி மசாலா மாதிரி அப்பள மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அதை ஒழுங்காக குவாலிட்டியா பண்ண முடியுமா அதை நிறைய பேருக்கு ஃப்ரீ சாம்பிளிங் கொடுக்க முடியுமா அதை நிறைய பேர் கொடுத்து கொடுத்து கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ணி வைக்க முடியுமா அதை கடையில் கூட பிராண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா இதுதான் பொதுவாக எல்லாரும் பண்றது எல்லாரும் யோசிக்கிறது மாவு நான் இட்லி மாவட்ட தயாரிச்சு வைக்கிறேன் நான் தோசை மாவு தயாரிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற தப்பு இல்லை இதெல்லாம் மினிமம் மார்ஜின் இருக்கும் இதனால நீங்கள் குவாலிட்டியா பண்ணும் டயத்துக்கு சர்வீஸ் பண்ணும் அப்படி பண்ணீங்கன்னா சொன்னார் ஒரு கார் வந்தார் பால் காரன் மூலமா நீங்க மாவு வைக்கலாம் அப்படி யாராவது பால்காரன் மூலமாக மாவுக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்த ஒவ்வொரு பால்காரும் பேப்பர் பேப்பர்காரருமே மினிமம் நூறு கஸ்டமர் வச்சிருப்பாங்க அப்ப அவங்க மூலம் மாவு வைக்க முடியுமா அவங்க மூலம் நம்ம வந்து இந்த இது பெருங்காய பொடி வைக்க முடியுமா அப்படிதான் கஸ்டமர் டைப் பண்ண முடியுமா நம்ம வீட்டோட போகட்டும் இந்த மாதிரியான கிராஸ் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியுமானாலும் நீ கேட்ட கேள்வி ஒரே போரில சொல்லணும்னா மார்க்கெட்ல என்ன வைக்கின்ற பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்களால் என்ன சிறப்பா செய்ய முடியும் அப்படின்ற பத்து உங்களுடைய முத்திரையும் ஒன்னு இருக்கும் அதை பார்த்து இருந்து தொடங்குங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி எல்லார் கையிலும் புழங்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கைபேசி இணையதளம் இந்த இணையதளத்தின் மூலமா நம்மளுடைய பிசினஸ்க்கு என்னென்ன வழிகள் இருக்கு அதை எப்படி பண்ணலாம்னு சுருக்கமா எங்களுக்கு தான் ஒன்னு வந்து ப்ரீலிஸிங் நிறைய

ஒரு சமையல் குறிப்பு போட்டு எல்லாரும் ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்ப திரும்ப எல்லா உணவு சமைப்பிற கூட தான் வருவாங்க மாவு வாங்குறதுக்கு அப்போ அந்த மாதிரியான புது புது ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் ஒப்பீனியன் லீடராகலாம் நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டுருக்காங்க பிசினஸ் அவார்ட்ஸ் அந்த அவார்டு நீ அப்ளை பண்ணி அந்த அவார்டு கிடைச்சா அந்த ஃபோட்டோ எல்லாரும் வாட்ஸ்அப் அனுப்புறாங்க வெறும் பொருள் வாங்க அனுப்புறதோட இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு சமையல் குறிப்பு அனுப்புறது இல்லை இது மாதிரி அப்பளத்தை பயன்படுத்தி வித்தியாசமான விஷயங்கள் என்ன செய்யறதுன்றது அமுக்கிறது அனுப்புறதுன்றப்போ உங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து படிக்க தோணும் அப்போ அந்த அதே வாட்ஸ்அப்ல கண்டிஷன் ஆஃபர் அனுப்பலாம் இது உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் இந்த பத்து நாளைக்குள்ள பயன்படுத்தினா உங்களுக்கு மட்டும் ஃப்ரீயா தரா ரெண்டு வாங்க மூணு ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் ரெஃபர்

கூவி விற்காம மறைமுகமாக என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ண வச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி வித்தியாசமான சிந்தனையோட நீங்க சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையும் இன்டர்நெட்டையும் அழகான ஒரு கேம்பெயின் பண்ணோம்னா அதுவே நமக்கு வந்து ரொம்ப பெரிய செலவில்லாத டேட்டாஸ் எல்லாருக்குமே தேவைப்படுது சார் தகவல்கள் தகவல்களும் தரவுகளும் எல்லாருக்குமே தேவைப்படுது அதை இருந்து கிடைக்கும் தான் கூகுள் கடவுள் இருக்கார்ல எல்லாமே மாதிரி இந்தியா மாற்று இருக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு எல்லா தகவல்களும் இன்னைக்கு வந்து ஓபன்ல இருக்கு ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு யாருமே பயன்படுத்திக்கலாம் அது எடுக்கிறதுக்குன்னு டேட்டா டூல்லே விற்குது సాఫ్ట్వర్లే డేటా రెండ్రూ సాఫ్ట్వేర్ அந்த சாப்ட்வேர் பயன்படுத்தி சட்ட ரீதியாகவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சட்டத்திற்குட்பட பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு நிறைய டேட்டா நீங்கள் எல்லோ பேஜஸ் புக் மாதிரி நிறைய புக்ஸ் நிறைய டேட்டாக்கான விஷயங்கள் இருக்கு இப்போ ஒவ்வொரு அமைப்பு சார்ந்த டேரக்டரிஸ் அட்ரஸ் டேட்டா பேஸ் வந்து முன்னாடி கஷ்டமா இருந்தாங்க ரொம்ப ஈஸி இணையதளத்தில் கொட்டி டேட்டாஸ் டி நகர் சார்ந்த ஆள் வேணுமா இல்ல இது விழுப்புரம் சார்ந்த ஆள் வேணுமா வைஸ் நம்ம எடுக்க முடியும் வைஸ் அந்த வருமான வைஸ் எடுக்க முடியும் அதுக்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட்டிவா இருக்காங்க ஃபேஸ்புக் கூகுளில் நமக்கு வந்து காசு கட்டி நமக்கு அதை ஹெல்ப் பண்ணி தராங்க மினிமம் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு தேவை சேவை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோமா அப்படி விஷயம் இருக்கு நமக்கு தெரியுமா அப்படின்றத பார்க்க வேண்டியது ஓகே சார் சேவை சார்ந்த தொழில இன்னொன்னு வந்து இந்த என்டர்டெயின்மென்ட் கேளிக்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க ஈவென்ட் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் இந்த கொரோனாவை அடுத்து எல்லாருமே அடுத்து உடனே என்டர்டைன்மெண்ட்டுக்கு வருவாங்கன்றது தெரியல சோ அவங்க வந்து தன்னை எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் மேபி அதாவது எல்லாருக்கும் பிசினஸ் ப்ரமோட் பண்ணி தாங்க ஆகணும் எல்லாருக்கும் இந்த உத்திகள் தேவைப்படுதான் ஆகும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பண்ணுவாங்க முன்ன மாதிரி பெரிய ஸ்கேல் இல்லாமல் சின்ன ஸ்கேலில் பண்ண தொடங்குவாங்க அதனால ஐயோ போயிடுமோ அப்படின்ற தயக்கம்லாம் இருக்க தேவையில்லை ஆனா அவங்க வருவாங்கன்ற வரை இந்தவென்ட் மேனேஜர்ஸோ இந்த ப்ரொமோஷன் காரங்களோ வெயிட் பண்ணிட்டு வேண்டிய அவசியம் இல்லை இவங்களா போய் சின்ன சின்ன ஐடியா கொடுத்து மினிமம் காஸ்ட்ல மார்ஜினை கட் பண்ணிட்டு மினிமம் காஸ்ட்ல என்ன பண்ண மினிமம் ஐடியா கொடுத்து கொடுத்துட்டே இருந்தா நல்ல ஐடியாவுக்கும் என்னைக்குமே மார்க்கெட்டில் வரவே பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்கும் பொருளை வித்தவங்க எல்லாருக்கும் பிராண்ட் பில்ட் பண்ணியா எல்லாத்தையும் மார்க்கெட்டில் இருக்க முடியாது மேபி இப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் மாசத்துக்கு சம்பளத்தையும் வாடகையும் பார்ப்பாங்களே தவிர உடனே சவலிக்க மாட்டாங்களே தவிர ஆனால் நல்ல ஐடியா வந்தால் இது ரெடி டு இன்வெஸ்ட் மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க ஸோ உங்கள் ஐடியாவை நீங்க கூர் பண்ணிட்டே இருங்க தீர்த்திட்டே இருங்க புத்திய தீட்டிகிட்டே இருங்க வித்தியாசம் சந்திச்சுட்டே இருங்க நல்ல கேம்பெயின் சொல்கிறப்ப குருவாய் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வில் ஸ்பெண்ட் பண்ணி முன்னளவுக்கு பெருசாக இல்லைனா கூட கொஞ்சமாக ஆரம்பத்தில் தொடங்கி போக போக பிக்க நிச்சயமா இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து நிறைய நம்பிக்கை வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க ஒரு பக்கம் அரசு சார்ந்த நிறுவனங்கள் எம்என்சி இவங்கெல்லாம் வந்து பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு முயற்சி எடுப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்களுடைய அந்த பலம் தான் நமக்கு நிச்சயமா தேவை அவங்க ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருந்த இந்த தருணத்துல கரெக்டா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க சார் ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் நேரில் இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்து வகையில இருந்திருக்கும் எல்லாருமே பலம் மிக்கவர்கள் தான் அதனால சரியான தருணத்திற்காக காத்திருப்போம் பலத்தோடு திட்டத்தோடு காத்திருங்கள் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்